Welcome to Visuali. நண்பர்களே, இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது யா நாங்க ஆரம்பத்துல பார்த்த அந்த வீடியோவை தான் நாங்க இன்னைக்கு எப்படி எடிட் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். நாங்க ஆரம்பத்துல பார்த்த வீடியோட எஃபெக்ட் பேர் என்னடா? அதை நாங்க சொல்றேன் டைம் ரீமேப்பிங் அப்படின்னு சொல்றேன். டைம் ரீமேப்பிங் என்ன? டைம் ரீமேப்பிங்ன்றது இப்போ இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஸ்பீட் மோஷனாகவும் அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷனாகவும் அதுக்கப்புறம் ஸ்பீட் மோஷனாகவும் வருது. அது தான் நாங்கள் சொல்கிற டைம் ரீமேப்பிங் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு டைம் ரீமேப்பிங்கில் ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். டைம் ரீமேப்பிங்கில் என்னான்ட்டு நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் எப்படி எங்களோட வீடியோவை ஸ்லோ மோஷன் ஆக்குறது, ஸ்பீட் மோஷன் ஆக்குறது எப்படி, ரிவர்ஸ் பண்ணுறது எப்படி, ஆடியோ பிட்ச் ரிப்பிள் எடிட்டை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோவை பார்த்துலாட்டி அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தெளிவாக புரியும். அந்த வீடியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு ஏற்கனவே இந்த விடயங்கள் எல்லாம் தெரியும்டா, நோ ப்ராப்ளம், நீங்கள் டிரெக்டாக இந்த வீடியோவை பார்க்கலாம். சரி, இப்போ நாங்கள் எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் டைம் ரீமேப்பிங் எடிட் பண்ணுறன்றதை வாங்க பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் டைம் ரீமேப்பிங் எடிட் பண்ணுற அப்படின்றத பார்க்க வேண்டியது தான். சரி, இப்போ நாங்கள் எங்களோட ஃபைலை வந்து சீக்வன்ஸ்க்கு எடிட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து இந்த ஃபைலை சீக்வன்ஸ்க்கு எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபுட்டேஜோட இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்ளணும். அதனால் நீங்கள் இதை வந்து கீழே கொண்டு வர நேரம் இது வந்து ஜூம் ஆகும். இப்போ ஜூம் ஆகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு லைன் உண்டு காணப்படும். இந்த லைனை வச்சு தான் நாங்கள் வந்து டைம் ரீமேப்பிங் எடிட் பண்ண போகிறோம். இந்த லைன் வந்து உங்களுக்கு இல்லைண்டா, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல வந்து டைம் லைன் டிஸ்பிளே செட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஷோ வீடியோ கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த லைன் வந்து வரும். சரி, இப்போ நாங்கள் வந்து பார்க்கலாம், இந்த இதை வந்து நாங்கள் குறைச்சிட்டு வர நேரம் இதோட ஒப்பாசிட்டி வந்து குறைஞ்சிட்டு வருது. பாருங்கள், இதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ வந்து இது 100 இருக்குது. நாங்கள் இது இப்படியே கொஞ்சம் கொண்டு வர நேரம் இங்கே 62 48 அப்படி இதோட ஒப்பாசிட்டி குறைஞ்சிட்டு வருது. நாங்கள் இப்போ இதோட ஸ்பீடை தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்காக நாங்கள் இங்கே ஒப்பாசிட்டி லைனாக இருக்கிறத நாங்கள் ஸ்பீட் லைனாக மாற்றணும். இப்போ அது எப்படி மாற்றுறேன்டா, உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒண்டிக்குது, அதுக்கிட்ட போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே மோஷன், ஒப்பாசிட்டி, இங்கே டைம் ரீமேப்பிங் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது இஃபெக்ட்ஸ் வந்து இந்த ஃபுட்டேஜுக்கு நீங்கள் எட் பண்ணியிருந்தேன்டா, அந்த இஃபெக்ட்டும் வந்து இந்த இடத்துல காட்டும். அதனால் உங்களுக்கு இதில் எடிட் பண்ணிக்குள்ள ஈஸியாகிக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டைம் ரீமேப்பிங் அப்படின்னு இருக்கும், அதை அப்படியே நீங்கள் ஹோவா பண்ணுற நேரம் இங்கே ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு பார்க்கலாம், இது இதை நீங்கள் வந்து ஹோவா பண்ணுற நேரம் உங்களுக்கு டைம் ரீமேப்பிங் ஸ்பீட் அப்படின்னு வருது. அப்போ நாங்கள் வந்து ஸ்பீடை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற அர்த்தம். இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் இந்த லைனை நாங்கள் குறைச்சிட்டு வர நேரம் இதில் செகண்ட்ஸ் வந்து கூடிக்கிட்டு வருது. அப்போ நாங்கள் குறைச்சிட்டு வர நேரம் இது வந்து ஸ்லோ மோஷன் ஆகுது. அதே நீங்கள் ஸ்பீட் ஆக்குற நேரம் இந்த செகண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ எங்களுக்கு விளங்கும் இது வந்து ஸ்பீட் மோஷன் ஆகுது அப்படின்ட்டு. சரி, நாங்கள் வந்து இப்போ டைம் ரீமேப்பிங்டா, டைம் ரீமேப் நேரம் ஆரம்பத்தில் ஸ்பீட் மோஷன் அல்லது ஆரம்பத்தில் ஸ்லோ மோஷன், அதுக்கப்புறம் ஸ்பீட் மோஷன் வரும். நாங்கள் அப்போ இதை நாங்கள் ஒரேடியாக கூட்டுற நேரம் முழு ஃபுட்டேஜுமே ஸ்பீட் மோஷனோ அல்லது ஸ்லோ மோஷனோ ஆகுது. அதை நாங்கள் இல்லாமக்கணும். நாங்கள் ஒரு பகுதிக்கு தான் ஸ்லோ மோஷன் ஆக்கணும், இன்னொரு பகுதிக்கு ஸ்பீட் மோஷன் ஆக்கணும், அப்படி தான் எடிட் பண்ணுறேன். சரி, இப்போ நாங்கள் வந்து அதை செய்கிறேன்டா, நாங்கள் வந்து இதை கட் பண்ண தேவையில்லை, நாங்கள் கட் பண்ணாமல் தான் இதை எடிட் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறேன் அப்படின்றத வாங்க பார்ப்போம். சரி, இப்போ நீங்கள் வந்து இதை வந்து 100 வைங்க. சரி, இப்போ நாங்கள் வந்து இதை 100 வச்சிட்டோம். இப்போ நாங்கள் டைம் ரீமேப்பிங் எப்படி எடிட் பண்ணுறன்றதை பார்ப்போம். சரி, இப்போ நீங்கள் இந்த டூல்ஸ்க்கு வாங்க. டூல்ஸில் உங்களுக்கு பார்க்கலாம் பென் டூல் காணப்படும். இந்த பென் டூலை செலக்ட் பண்ணுங்கள். பென் டூலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த
இடத்துல ஸ்பீட் மோஷன் ஆயிக்கணும், எந்த இடத்துல ஸ்லோ மோஷன் ஆயிக்கணும்னு பாருங்க. இப்போ நான் வந்து இதை அப்படியே கொண்டு வரேன். எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பீட் மோஷனாக வரணும், அதுக்கு பிறகு வர்றதெல்லாம் ஸ்லோ மோஷனாக வரணும், அதுக்கு பிறகு ஸ்பீட் மோஷனாக வரணும் அப்படின்றத நான் எடிட் பண்ண போகிறேன். அதனால எனக்கு இந்த அளவு வர கடியும் தான் ஸ்பீட் மோஷனில் வரணும் அப்படின்னு கொடுக்கணும். அதனால உங்களுக்கு பார்க்கலாம், இந்த லைன் கிட்டே நீங்கள் கொண்டு போகிற நேரம் உங்களோட பென் டூல் வந்து ப்ளஸ் ஐக்கனோட சேர்ந்து வரும். அப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு இதை வந்து நாங்கள் டைம் ரீமேப்பிங்கிறத கட் பண்ணிவிட்டு டைம் ரீமேப்பிங்கை தான் கட் பண்ண போகிறோம். எங்களோட ஃபுட்டேஜை நாங்கள் கட் பண்ணலை. அந்த லைனை கட் பண்ணிட்டு ஒரு பகுதியை மேலேயும், அதாவது ஒரு பகுதியை ஸ்பீட் மோஷனாகவும் ஒரு பகுதியை ஸ்லோ மோஷனாகவும் எடிட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே ஒரு மார்க் கொண்டு வந்துடும். இப்போ உங்களுக்கு விளங்கும், நான் இப்போ வந்து இந்த செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைன்கிட்ட கொண்டு போய்ட்டு நீங்கள் மேலே கொண்டு வர நேரம் உங்களுக்கு பார்க்கலாம், இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்பீட் மோஷன் ஆகிக்குது. பாருங்கள், நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த இடம் மட்டும்தான் ஸ்பீட் மோஷன் ஆகிக்குது. பாருங்கள், இந்த இடம் மட்டும்தான் ஸ்பீட் மோஷன் ஆகிக்குது. அதுக்கு பிறகு வர்றது வந்து நார்மல் ஸ்பீடில் வருது. அதுக்கு பிறகு எங்களுக்கு மறுபடியும் ஸ்பீட் மோஷன் ஆக்கலாம். இப்போ நாங்கள் அதை எப்படி பண்ணுறோம் இப்போ பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் ஸ்பீட் மோஷனாக வருது. இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் ஸ்பீட் மோஷனாக வருது, அதுக்கு பிறகு நார்மல் ஸ்பீடில் வருது. ஆனால் இந்த ரெண்டு இடத்துலையும் நாங்கள் வந்து ஒரு ஸ்மூத் மோஷன் ஒன்று கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் வந்தோன்னா உடனே அது வந்து ஸ்லோ மோஷன் ஆகுது. அப்போ அந்த நேரம் வந்து அது ஒரு ஸ்மூத் மோஷனில் இருக்காது. அதனால நாங்கள் இப்போ வந்து இது ஸ்மூத் மோஷன் ஆக்குவோம். சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கல இந்த மார்க் காணப்படும். இந்த மார்க்கை வந்து நீங்கள் கொஞ்சம் இங்கிட்டு சைடுக்கு கொண்டு வர நேரம் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த லைன் வந்து நார்மலாக கீழே வருது. அதே நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்குற நேரம் ஒரேடியாக கீழே வந்ததால் அது ஸ்பீடாக வந்து அது ஒரு மோஷன் வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இதை கொஞ்சம் இப்படி இதாகிற நேரம் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து மொல்ல இப்படி ஸ்லோ மோஷன் ஆகிறதால இந்த வீடியோ வந்து ஸ்மூத் ஆகிக்கும். இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஆரம்பத்தில் நாங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நேரம் ஒரு ஸ்மூத்தாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற நேரம் இந்த வீடியோ வந்து சரியாக ஸ்மூத்தாக மோஷன் வந்து வருது. சரி, இப்போ நாங்கள் வந்து இதை கொஞ்சம் ஸ்லோ மோஷன் ஆக்குவோம். இப்போ நாங்கள் ஸ்லோ மோஷன் ஆக்குறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இதை கீழே கொண்டு வர நேரம் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் ஆக்கலாம். இப்போ நான் வந்து இதை கீழே கொண்டு வரேன். இப்போ நான் வந்து இதை ஒரு 50 மாதிரி வைக்கிறேன். இப்போ 50 மாதிரி வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது ஸ்லோ மோஷனில் போகுது. இப்போ நாங்கள் மறுபடியும் இந்த இடத்துலேருந்து ஸ்பீட் மோஷனில் போக வைக்கணும் அப்படின்றதால நாங்கள் மறுபடியும் பென் டூலை செலக்ட் பண்ணுவோம். பென் டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைன் கிட்டே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இன்னொரு மார்க் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணுன்ற செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணுங்கள். செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் மேலே கொண்டு வர நேரம் மறுபடியும் ஸ்பீட் மோஷனில் வரும். அதனால் நாங்கள் திருப்பி மேலே கொண்டு வருவோம். இப்போ நான் வந்து இதை 350 ஸ்பீடில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு விளங்கும், ஆரம்பத்தில் ஸ்பீட் மோஷனில், அதுக்கு போகிற ஸ்லோ மோஷனில், மறுபடியும் ஸ்பீட் மோஷனில் வருது. ஆனால் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துலையும் அது ஸ்மூத் மோஷன் வந்து காணப்படலை. அதனால் நாங்கள் மறுபடியும் இந்த இடத்துல ஸ்மூத் ஆக்குவோம். இப்போ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோன்னு உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த லைன் வந்து ஒரேடியாக மேலே போகாமல் மொல்ல மேலே போகுது. இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்குற நேரம் விளங்கும். இப்போ ஸ்மூத் மோஷனில் வந்து இது ப்ளே ஆகுது. இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் எப்படி நாங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் டைம் ரீமேப்பிங் எடிட் பண்ணுறோம் அப்படின்றது. உங்களுக்கு டைம் ரீமேப்பிங்கை நிறைய வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களோட தேவைக்கு மாதிரி, உங்களோட வீடியோவை எப்படி எடிட் பண்ணணுமோ அதுக்கு மாதிரி உங்களுக்கு இந்த டைம் ரீமேப்பிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் ஒரு ட்ராவல் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, அடுத்தது ஒரு ஷார்ட் ஃபில்ம் எல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு வந்து டைம் ரீமேப்பிங் வந்து நிறைய யூஸ் ஆகும். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் விஷுவல் ஐ நேரம் நிறைவடைகின்றது.